அனைவருக்கு வணக்கம். இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். போரில் கைப்பற்றிய உக்ரைன் பகுதிகளை இணைக்கும் ரஷ்யா நாளை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. உக்ரைனில் ரஷ்ய படைகள் வசமுள்ள லுகான்ஸ், டொனெக்ஸ், கெர்சன் மற்றும் சபோர்ஜியா ஆகிய நான்கு பிராந்தியங்களை தன்னுடன் இணைத்துக் கொள்ள ரஷ்யா முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் உக்ரைனின் ஆக்கிரமிப்பு பகுதிகளை இணைக்கும் தேர்தலில் ரஷ்யா வெற்றி பெற்ற நிலையில் நாளை அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஜனாதிபதி புட்டின் வெளியிடுவார் என மாஸ்கோ தகவல்கள் தெரிவிக்கின்றன. நார்ட்ஸ்ட்ரீம் எரிவாயு குழாயில் நான்காவது கசிவு கண்டறிவு. நார்ட்ஸ்ட்ரீம் எரிவாயு குழாயில் நான்காவது கசிவு கண்டறியப்பட்டுள்ளதாக ஸ்வீடன் கடலோர காவல்படை அறிவித்துள்ளது. ரஷ்யாவிலிருந்து ஜெர்மனிக்கு எரிவாயு கொண்டு செல்லும் நார்ட்ஸ்ட்ரீம் எரிவாயு குழாய் டென்மார்க்குக்கு அருகிலுள்ள கடல் பகுதியில் திங்கட்கிழமை கசிய தொடங்கியதாக கண்டறியப்பட்டதை தொடர்ந்து அந்த பகுதியில் மிகப்பெரிய வெடிப்பும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. திடீரென மூடப்பட்டுள்ள ஈஃபில் கோபுரம். ஈஃபில் கோபுரம் இன்று திடீரென மூடப்பட்டுள்ளது. ஊழியர்களின் வேலை நிறுத்தம் காரணமாக நள்ளிரவு வரை ஈஃபில் கோபுரம் மூடப்பட்டிருக்கும் எனவும் கட்டணம் இல்லாத தரைத்தளம் திறக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவுக்கான எரிவாயு விநியோக குழாய் வெடிப்பின் பின்னணியில் அமெரிக்கா. ரஷ்யா பகிரங்க குற்றச்சாட்டு. ஐரோப்பாவின் நார்ட்ஸ்ட்ரீம் குழாய்களில் ஏற்பட்ட எரிபொருள் கசிவுக்கான தாக்குதலை அமெரிக்கா நடத்தியிருக்கக்கூடும் என்று ரஷ்யா குற்றம் சுமத்தியுள்ளது. இருப்பினும் இந்த குற்றச்சாட்டினை வாஷிங்டன் மறுத்துள்ளது. இந்நிலையில் இது தொடர்பில் சர்வதேச பயங்கரவாத விசாரணையினை ரஷ்யா ஆரம்பித்துள்ளது. அதேவேளை திடீரென எரிவாயு விநியோக குழாய்களில் ஏற்பட்ட வெடிப்புகளின் பின்னணியில் ரஷ்யா உள்ளதாகவும் ஐரோப்பிய நாடுகள் குற்றம் சாட்டியுள்ளன. எனினும் இதனை முற்றாக மறுத்துள்ள ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் இது ஒரு பைத்தியக்காரத்தனமான குற்றச்சாட்டு என சாடியுள்ளார். உலகின் தலைசிறந்த நாடாக தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ள சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து உலகின் சிறந்த நாடு என்று தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் வலுவான பொருளாதாரம், குறைந்த வரி விகிதங்கள், வளர்ந்த சேவைத்துறை மற்றும் உயர் தொழில்நுட்ப உற்பத்தி தொழில் ஆகியன 2022 சுவிட்சர்லாந்தை உலகின் சிறந்த தரவரிசைப்படுத்தியுள்ளது. பொருளாதார மந்தநிலையினை எதிர்கொள்ள தயாராகும் ஸ்வீடன். ஸ்வீடனின் உத்தியோகபூர்வ பொருளாதார முன்னறிவிப்பாளரான ஸ்வீடனின் தேசிய பொருளாதார ஆராய்ச்சி நிறுவனம் ஸ்வீடன் அடுத்த ஆண்டு பொருளாதார மந்தநிலையினை எதிர்கொள்ளும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. எரிசக்தி விலைகள், வட்டி விகித உயர்வு மற்றும் பணவீக்கம் ஆகியவற்றுடன் நிறுவனம் 2023 வளர்ச்சிக்கான அதன் கணிப்பிலிருந்து 1.6% புள்ளிகளை குறைத்துள்ளது. ரஷ்ய குடிமக்களுக்கு ஸ்பெயினின் பகிரங்க அழைப்பு. ரஷ்ய குடிமக்களுக்கு ஸ்பெயினின் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் அறிவித்துள்ளார். புட்டினின் கட்டாய அணிதிரட்டலை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேறி வருவதுடன் ரஷ்யாவுடனான விசா ஒப்பந்தத்தை ஐரோப்பிய ஒன்றியம் இடைநிறுத்திய போதிலும் ரஷ்ய குடிமக்களுக்கு ஸ்பெயினில் அழைப்பு விடுப்பதாக வெளியுறவு அமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார். ஜெர்மனியின் பொருளாதாரம் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். ஜெர்மனியில் எரிசக்தி விலைகள் உயர்ந்து வருவதால் பணவீக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஜெர்மனியின் பொருளாதாரம் 2023 சுருங்கும் என்று நாட்டின் முன்னணி பொருளாதார நிறுவனங்கள் கணிப்பில் தெரிவித்துள்ளன. இதற்கமைய நுகர்வோர் விலை உயர்வின் வேகம் வரவிருக்கும் மாதங்களில் மேலும் அதிகரிக்கும் எனவும் இது 2022 ஒட்டுமொத்தமாக 8.4% இருக்கும் என்றும் கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ளன.